நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமக்கு இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய பங்கு சந்தையில ஒரு பிரச்சனை அப்படின்னா அது பேடிஎம்மோட பிரச்சனை தான். அதை பத்தி அவங்க சௌரியத்துக்கு யார் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் தோணுதோ அது மாதிரியான நியூஸை வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்ப்போம். சார், பேடிஎம் வேலெட்ல என்னோட பணம் இருக்கு, அது என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த பங்கை வாங்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ நிச்சயமா இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பா பேடிஎம் முதலீட்டாளர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு பைக் கால்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை. நான் செபி ரிஜிஸ்டர் ட்ரிப் போயிடல, நீங்க இன்வெஸ்ட் பண்றலாம் ட்ரை பண்ணாலும் உங்க பினான்சியல் அட்வைசரா கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணிங்க, நிறைய பங்கு சந்தை சார்ந்த நியூஸ் உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வழி. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே வீடியோ வந்து சேரும். அதை மாதிரி முக்கியம் வீடியோ பத்திய கருத்தை மறக்காம பதிவிடுங்க. உங்களுக்கு வேற பங்குகளை பத்தி அனலைஸ் பண்ணணும்னாலும் அதையும் அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நிறைய பேர் கேட்கும் பட்சத்துல அந்த பங்கு பத்தியும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெண்டு விஷயம் பாக்குறோம். ஃபர்ஸ்ட், பேடிஎம்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அந்த ஸ்டாக் ஏறுறதுக்கான வழி என்ன அப்படிங்கறது ஒரு முக்கியமான வழி. இந்த ஸ்டாக்கும் இப்போ மிகப்பெரிய அளவுல உயர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். நேத்து நடந்த இரண்டு மூணு விஷயங்கள் முக்கியத்துவம் ஆயிருது. என்ன அப்படின்னா, பினான்ஸ் மினிஸ்டர் வந்து விஜய் சேகர் சர்மா வந்து சந்திச்சிருக்காரு. அவர் ஆர்பிஐட ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறது நேத்து பிசினஸ் டுடேல வந்து ஒரு நியூஸ். நேத்து ஈவினிங் வந்து இந்த மீட்டிங் நடந்திருக்கு. நிச்சயமா இதுல இது ஒரு முக்கியமான காரணம் இந்த ஸ்டாக் மேல ஏறதுக்கு. இதுக்கப்புறம் ஆர்பிஐட கூட ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்து இருக்குது. ஆர்பிஐட போய் அவங்க மீட்டிங் பார்க்க போறாங்க. ஆர்பிஐல இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை அதை பத்தி நாங்க இவங்களோட தரப்பு நியாயத்தை பத்தி பேச போறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த பிசினஸ் வேலெட்ல இந்த பேடிஎம் வேலெட்ல இருக்கக்கூடிய பணம் எல்லாமே நிர்மூலமாயிடுமா, அது இல்லாம போயிருமா, அதை வந்து திருப்பி மக்களுக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா இடத்துலயும் இருக்கு. அது அப்படி இல்லை. நீங்க கண்டிப்பா உங்களோட பேங்க் அக்கௌண்ட், இப்ப ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் நீங்க வந்து உங்க பேடிஎம்மோட கனெக்ட் பண்ணிருப்பீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பிப்ரவரி லாஸ்ட் டேட் எண்டு வரை எண்டுக்குள்ளார பிப்ரவரி எண்டுக்குள்ளார அந்த பணத்தை ஒன்னே நீங்க உங்களோட திருப்பி உங்களோட பழைய அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்கங்க, இல்லைன்னா அதுல அந்த இருக்கக்கூடிய வேலெட்ல நீங்க அதை செலவு பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா பிப்ரவரிக்கு அப்புறம் அந்த வேலெட்டுக்குள்ள திருப்பி பணம் போகாது அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எதுல வேலெட்ல இருக்கனால, வேலெட்ல இருக்க பணம் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிடும், அது ஒரு பிரச்சனை கிடையாது. சோ அதனால அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போச்சு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதுல நிறைய மணி லாண்டரிங் கேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. மணி லாண்டரிங் கேஸ்ல இவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்களா அப்படிங்கறத பத்தி தெரியல. இப்போதைக்கு ஆட் ஆஃப் த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா இந்த டவுன் ட்ரெண்ட்ல, இந்த டவுன் ட்ரெண்ட்ல இந்த ஸ்டாக்க மோர்கன் ஸ்டான்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல 50 லட்சம் ஷேர்ஸ்க்கு மேல வாங்கியிருக்காங்க. இதோட மொத்த கன்சிடரேஷன் கிட்டத்தட்ட 240 கோடிக்கு மேல வாங்கி வச்சிருக்கனால இந்த ஸ்டாக் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்டாக்கா கருதப்படுது. என்னன்னா, கண்டிப்பா மார்கன் ஸ்டான்லி இதை பத்தி அனலைஸ் பண்ணாம வாங்கியிருக்க மாட்டாங்க. இந்த ஸ்டாக்கோட ஹை பிரைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2150 ரூபாய் ஐபிஓல லிஸ்ட் ஆன இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமா வந்து 52 வீக் 998 ரூபாய்க்கு வந்து பிப்ரவரி டில் டேட்ல கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 36% மேல இறங்கி இப்போ ஜனவரி 20% இறங்கி அடி மட்டத்துக்கே லாஸ்ட் 1 இயர்ல வந்துருச்சு. இந்த பேடிஎம்மோட மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ஆல்ரெடி இந்த ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்கவங்க நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், இந்த ஸ்டாக் அவுட் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போயிருங்க, இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கறது சொன்னது. ஆனா ஆக்சுவலா ஒரு பிராண்டை நம்பி நிறைய பேர் உள்ள போய் மாட்டிக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, அது ரிலையன்ஸ் பெட்ரோலியம், அந்த ரிலையன்ஸ் பவருக்கு அப்புறம் இந்த பேடிஎம் ஒரு முக்கியமான பாடத்தை முதலீட்டாளர்களுக்கு கத்து கொடுத்துருக்கு. எப்போதுமே ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் நேம் மட்டுமே ஸ்டாக்கை பூம் பண்ணி மேல கொண்டு போயிடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த மார்கன் ஸ்டான்லி வாங்கினது மட்டுமே இந்த ஸ்டாக்குக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்டாக்கா கருதுமா, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் மேல போகுமா அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஸ்டாக் இறங்க ஆரம்பிச்சாச்சு. சோ 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்க. சோ டவுனுக்கு வந்தாச்சு, இன்னும் இவங்க மேல இருக்கிற அழிவு இல்லைன்னு ஆகல. சோ அவங்க வந்து இனிமே எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஆர்பிஐ வந்து அதை வந்து
அது இவங்க மேல போட்டிருந்த தடைகளை நீக்கணும். ஸோ அதெல்லாம் நடந்தாதான் இந்த ஸ்டாக் மறுபடியும் மேலே போகும். சரி, பட் இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்றது நான் அதை பத்தி இன்டர்னலா பார்த்தா உள்ள நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு விஷயம் தான் இந்த வேலட்டை ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்த ஒரு நியூஸ், முக்கியமான தோம் வாய்ந்த நியூஸா பாக்குறாங்க. என்னன்னா, முகேஷ் அம்பானி அக்வயர் பேடிஎம் வேலட் அப்படின்றதையும் ஜியோ பினான்சியல்ல வந்து அதை வந்து ஆட் பண்ண போறதாகவும் அதை டேக் ஓவர் பண்ண போறதாகவும் சொல்லிடுறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் ஜியோ பினான்சியலோ அது வந்து உண்மை நாங்க பண்ண போறோம்னு இது வரைக்கும் அவங்க சொல்லலை. ஸோ ஏன்னா ஜியோ பினான்சியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பினான்சியல் செக்டர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பினான்சியல் ஸ்டாக். ஸோ அந்த ஸ்டாக் இன்னும் ஒரு அடுத்த வளர்ச்சிக்கு போகும்போது இந்த மாதிரி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பங்குகளை அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால இந்த நியூஸும் ஒரு விஷயமா கருதப்படுது. இன்னும் சொல்ல போனா ஜீல் என்டர்டைன்மெண்ட் கூட முகேஷ் அம்பானி வாங்குறதுக்கு ரெடியா இருக்காரு, சோனியோட பிரச்சனைகள் தீர்ந்ததுக்கு அப்புறம் முகேஷ் அம்பானி வாங்க போறதா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ரூமர்ஸ் எல்லாமே அதிகபட்சமா கொஞ்ச நாளைக்கு தான் அது கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது எல்லாமே போயிடும். ஸோ பேடிஎம்மோட இந்த பேமெண்ட் பேங்கோட பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை இப்போதைக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் உள்ள இருக்கிறவங்க இப்போ நீங்க ரீசெண்டா ஏதாவது பை பண்ணிட்டீங்க இல்ல, நான் சொல்றது வந்து ஐபிஓ ஸ்டாக்ஸ் பத்தி சொல்ல வரல. ஐபிஓ ஸ்டாக் ஐபிஓல வாங்கி இப்போ வரைக்கும் மேக்சிமம் யாரு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல, அப்படி யாராவது வச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமா இன்னும் கூட இந்த ஸ்டாக் கீழே போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதா தான், இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த 52-week ஹை 998 ரூபாய் இந்த ஹைல இருந்து திருப்பி மறுபடியும் கண்டினியூஷனா கீழே இறங்கியாச்சு. ஸோ இந்த 998 ரூபா வந்தாதான் மறுபடியும் ஐபிஓ பிரைஸே கிடைக்க போகுது. ஸோ ஐபிஓ பிரைஸ்ல இருந்து நீங்க மறுபடியும் இந்த ஸ்டாக் உள்ளார என்ன பெரிய அளவுல லாபத்தை சம்பாதிக்க போறீங்கன்றது இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ நிச்சயமா என்ன பொறுத்த வரைக்கும் நியூவா இந்த ஸ்டாக் உள்ள இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கிறவங்க, நான் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்றவங்க அதிகபட்சமா ஒரு 10 ஸ்டாக்கு மேல கூட நீங்க இதை வாங்கி ரிஸ்க் எடுக்கிறது அந்த அளவுக்கு பெட்டர் தானே இருக்காது. ஸோ இல்லை சார் நான் ரிஸ்க் எடுக்க ரெடி, ஏன்னா மோர்கன் ஸ்டான்லி வாங்கியிருக்காங்க, ஸோ அதனால நான் வந்து இதை வாங்குறேன் அப்படின்னா நீங்க தாராளமா அது உங்களோட இஷ்டம், நீங்க இந்த பங்குகளை வாங்குறது உங்களோட பிரச்சனை. ஆல்ரெடி ஏன்னா ஃபாலிங் நைஃப் த பேடிஎம் இஸ் த ஃபாலிங் நைஃப், அதை வந்து கையில பிடிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. பாதி பேருக்கு கை கிழிக்கலாம், கை கிழிக்காம அது கீழேயும் போயிடலாம், உங்க கையில மாட்டாமையும் போயிடலாம், இல்ல கரெக்டா ஹேண்டில பிடிச்சி நிறுத்தவும் செய்யலாம். இந்த மூணு விஷயமும் நடக்கும் சரிங்களா. மேலிருந்து உள்ள கத்தியை நீங்க பிடிச்சீங்கன்னா உங்க கையை கிழிச்சிட்டு கீழே போயிடும், இல்ல கையில சிக்காம கூட கீழே போயிடும். இப்படி பிடிக்கும் போது உங்க கையில சிக்காம கீழே போயிடும், இல்ல நீங்க பிடிக்கும் போது உங்களோட லக்கு டைரக்டா ஹேண்டில பிடிச்சிட்டீங்கன்னா உங்க கைக்கும் எதுவும் ஆகாது, அந்த கத்தையும் உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும். அதனாலதான் அதை ஃபாலிங் நைஃப்னு சொல்றாங்க. நிச்சயமா இந்த பங்குல உங்களுக்கு உள்ள ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. பட் இப்போதைக்கு வாங்கலாமானா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கன்க்ளூஷன் எதுவும் வரல. நான் எதிர்பார்க்கறது இன்னும் கூட இந்த பங்கு எதுவும் கீழே போகலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. நிச்சயமா நீங்களும் அதுக்கேத்த முடிவு எடுங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே போயிருப்பாங்க. நியூவா வாங்கணும் அப்படின்றவங்க ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர், அதையும் நான் சொல்லிடுறேன். இதை விட நல்ல பங்குகள், இதை விட அதிகமான லாபத்தை தரக்கூடிய பங்குகள் பங்கு சந்தையில இருக்கு. ஸோ 4000க்கு மேற்பட்ட பங்குகள்ல இந்த பேடிஎம் ஒன்று மட்டும் பெரிய ரத்தனம் கிடையாது, அதையும் மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, வீடியோ பத்திய கருத்தை மறக்காம பதிவிடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.